வெல்கம் டு ஜாடி மேல அனைவருக்கும் அன்பான வணக்கம் வீடு நாம் குடிக்கொண்டிருக்கும் ஆலயம் அற்புதமான அழகான தோற்றம் கொண்ட நம் வீட்டின் முன்பகுதி அமைந்திருக்கும் இடம் தலைவாசல் தலைவாசல் நம் வீட்டின் இதயம் போன்றது தலைவாசல் பகுதி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது நமது சாஸ்திரத்தில் முக்கியமாக குறிப்பிட்டுள்ளது தலைவாசல் மிக முக்கியமான விஷயம் நம் வீட்டின் தலைவாசல் தலைவாசல் நம் வீட்டையே நிர்ணயிக்கும் வீடு பஞ்ச பூதங்கள் குடிக்கொண்டிருக்கும் ஆலயம் தலைவாசல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தலைவாசல் கதவு மிகவும் முக்கியம் எத்தனை தெருக்கள் சுற்றி வந்தாலும் எவ்வளவோ மாநிலங்களுக்கு சென்று வந்தாலும் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தாலும் எவ்வளவோ அலைச்சல்களுக்கு இடையில் நம்ம எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படி தாங்க எல்லாத்துக்கும் தோணும் அந்த வீட்டு படியை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு திருப்தி இருக்கும் இது உண்மைதானே நம்ம தலைவாசல் பகுதியில் அஷ்டலக்ஷ்மிகளும் மகாலட்சுமியும் கும்ப தேவதைகளும் கூடி கொண்டிருக்காங்க அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது தலைவாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே போகிறது ரொம்ப நல்லதுங்க நம் முன்னோர்கள் நம்ம தலைவாசலில் நல்லா பராமரித்து வந்திருக்காங்க என்னென்னா நெகம் கடிக்கக்கூடாது உட்காரக்கூடாது நிற்கக்கூடாது நிலைவாசல் தாண்டி வெளியில் போய் தான் பணம் கொடுக்கணும் வாங்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சாஸ்திரத்தில் சொன்னது தாங்க தினமும் காலையில் எழுந்து நிலவாசல் படியில் மஞ்சத்தூள் தண்ணி கலந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி முடியாதவங்க ரெண்டு சொட்டு தண்ணி தெளிச்சாவது நம்ம தலைவாசல் நிலவை சுத்தப்படுத்தணுங்க நம்ம வீட்டோட நிலப்பகுதியில் மாலைகள் கட்ட ஆணி அடிப்போம் அப்படி ஆணி அடிக்கிறது ரொம்ப தப்புங்க அதுக்கு பதிலாக வீட்டோட மேல் சிவட்டில் ஆணி அடித்து மாலைகளை தொங்க விடலாம் முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாவிழை தோறினா வீட்டுக்கு கட்டுங்க ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நிலவுப்படியில் ஆணிகள் கடிக்கவோ இரும்பு ஜாமான்கள் தொங்க விடவோ கூடாதுங்க நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் வீட்டுக்கு வெளியில் கத்தாழையை தலைகளாக கட்டி தொங்க விடுவாங்க அப்படி தொங்க விடக்கூடாதுங்க நம்ம வீட்டுக்கு தலைவாசலுக்கு வெளியில் தலைவாசல் படிக்கு மேலே இரண்டு யானைகள் கொண்ட கஜலட்சுமி பூர்வத்தை மாட்டலாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம தலைவாசல் மேல் பகுதியில் மாலைகள் கட்டியிருப்போங்க அது ரொம்ப நாள் வாடிப்போன மாடைகளை தொங்க விடக்கூடாது நம்ம தலைவாசல் பகுதியில் நின்று தும்மறது ஒருத்தர் ஒருத்தர் புறம் பேசுறது கூடவே கூடாதுங்க இதனால் தலைவாசல் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமிகள் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க எங்கள் பதிவிற்கு தாங்கள் தந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி